ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் கோவிந்தராஜ் மேஸ்திரி பேசுகிறேன். இப்போ ஒரு 2-3 மாதம் செலவில் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன், எல்லோரும் பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு நண்பர் வந்து நாடாவில் அடி எப்படி வைக்கிறது, 2 வரலும் 3 வரலும் சொல்கிறீங்க அப்படிங்கிறப்படி, இப்போ அதை நான் உங்களுக்கு விளக்க எப்படின்னு சொல்கிறேன். தறியை வந்து இப்படி நம்ம சுத்திரம்னு வைங்க, தறி ரன்னிங் இப்படி போகுது, நல்லா பாருங்கள். இந்த கை இப்படி அடிக்க இருந்தாலும் அடிச்சுனா இவங்க பிக்கர் கட்டையை பிடிச்சிக்கணும். தறியை ரன்னிங் கட்டியா நல்லா இதான் அடி நம்ம பார்க்குற கணக்கு பார்த்தீங்களா. அடி வச்சிட்டோம்னா நமக்கு 2.5 விரல் இதுதான் கணக்கு. இதான் நீங்கள் அடி கணக்கு பார்க்குறது. ஏன்னா நீங்கள் தெரியலங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் இது பண்ணுங்க. நிறையா தாடி இப்படி அடி கணக்கு காட்டுறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதான் அடி கணக்கு பார்க்குறது. நீங்கள் உங்கள் தெருவில் பாருங்கள் அடி இருக்கானே, அதுக்குன்னு வந்து உருளை கீழே இறங்கி இருக்கும், மூக்கு வளர்த்தியாக இருக்கும், அப்படிலாம் வச்சு பாட்டு இப்படி அடி கணக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. நான் சொல்கிற மூக்கு கணக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். 5:30, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஹையஸ்ட்டு 5:30. மீடியம் பார்த்தீங்கன்னா 5:45 தான் மூக்கு இருக்கணும். மூக்கு உடல செட்டிங்ஸ் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மாதிரி அடி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். மொழியே உருளை கீழே இருக்கும், மூக்கு வளர்த்தியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் வச்சு இந்த மாதிரி அடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி வேகமாக விடும். இதெல்லாம் நீங்கள் செட்டிங்ஸ் பார்த்து நீங்கள் அப்புறம் உங்கள் தறியில் பார்த்துட்டு கேளுங்க. அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து தறி வாடகை எடுத்தால் எப்படி எடுனா செய்யலாம், சர்வதாம செய்யலாம். உங்கள்கிட்ட ஆள் கெப்பாசிட்டி இருக்கான்னு பாருங்கள், எத்தனை பேர் வேலை செய்கிறதுக்கு இருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டாவது வந்து கையில் என்ன கெப்பாசிட்டி பணம் இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது ஒரு 10 ரூபா செலவாகுது அப்படின்னா 8 பணம் கையில் இருந்து 2 பணம் கடன் வாங்கலாம். நம்ம வந்து 10 ரூபா செலவாகுதுங்கிறதுக்கோசம் 2 பணத்தை கையில் வச்சுட்டு நீங்கள் 8 பணம் கடன் வாங்கினீங்கன்னு வச்சிங்க, ஒன்றுமே வேலைக்காது. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே 3 மாதம் ஆகிப்படும். 3 மாதம் ஆகிறதுக்குள்ளே இருக்கிற காசு கையில் கரைஞ்சிடும். ரெண்டாவது நான் அடுத்த இப்போ உங்கள்கிட்ட வீடியோ போடுறதே காரணம் என்னென்னா, இந்த அடிப்படை தொழில் நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது கோசம் தான் வீடியோவை போட்டுட்டுருக்கேன். அது மாதிரி எல்லா வேலைக்கும் உங்கள்கிட்ட ஆள் இருக்கான்னு முதல்ல பாருங்கள், இதுதான் மெயின். ஏன்னா எந்த வேலையும் ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரியாத தொட்டவனும் கேட்டால் தெரிஞ்சதை விட்டவனும் கேட்டான் அப்படின்ட்டு. அது மாதிரி வேலை தெரியாமல் தயவுசெய்து உள்ளே பொந்துடாதீங்க. எல்லா வேலையும் உங்களுக்கு குறைஞ்ச ஒரு 10 தெரியும் நீங்கள் எடுத்து நிர்வாகம் பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்ச உங்கள் வீட்டில் ஆள் வேலை செய்கிறதுக்கு 4 பேராவது வேணும். 4 பேர் இருந்தால் போதும், ஒரு ஷிஃப்ட் ஓட்டினா போதும். காலையில் போட்டு சாயந்தரம் நிறுத்திட்டு அப்பான்ட்டு போயிருக்கலாம். ஆனால் 2 பேர் இருந்துக்கிட்டு நல்லா போயிட்டுருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா புருஷன் முன்னாடி போய் தறி ஓட்டுவாங்க, அப்போ நானும் அப்படி தான் ஓட்டிட்டு இருந்தேன். நான் ஒரு கொட்டாயை பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் வீட்லேயும் தறி ஓட்டுவோம். அதே மாதிரி இன்னொரு ஜோடி தறி ஓட்டும். நம்ம வேலை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் என்னமோ அவங்க தறி ரிப்பேர் ஆகும் நான் போய் பார்ப்பேன். அப்போ என்ன வந்துறீங்களா, எங்கள் வீட்லேயும் அவங்க வந்து என் தறி விடமாட்டாங்க. அப்போ எங்களுக்குள்ளே சண்டை வரும். அதே தான் ஒரு தொழில் செய்கிறதே அதே மாதிரி தான். தொழிலை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்புன்னு போனால் இப்போ வருங்கிறேன். ஒரு சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இப்படி நீங்கள் தொழில் போய் செய்யும் போது எதையுமே எதிர்பார்க்காத வேலை செய்யணும். அதாவது வேலையை செய்ய பலனை எதிர்பார்க்காதம்மாங்க. அது மாதிரி நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு உயருது நமக்கு தெரியாது, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி வேலை செய்யும் போது உங்களுக்கு ஆள் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி எடுத்து நீங்கள் 10 தெரியும் எடுத்தோம்னா 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 60-70 ரூபா செலவாகும். ஏன்னா கேட்டிங்கன்னா உரங்க என்ன கண்டிஷனில் விட்றாங்கன்னு தெரியாது, நாம் என்ன ரகம் போடுறோன்னு நமக்கு தெரியாது, அந்த ரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணணும். இதெல்லாம் செலவாச்சுன்னா இந்த அளவுக்கு வந்து வரும். இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிற கெப்பாசிட்டிலாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் செய்யுங்க, தப்பு இல்லை. அடுத்தது அப்புறம் ஒரு நண்பர் சாதா தறியில் ஓரத்தில் இல போகுது அப்படின்னு இருக்கு. அப்படி நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறையா தாட்டி வீடியோ போட்டிருக்கேன். ஓரத்தில் இல போகுது அப்படின்னா முதல்ல காடத்தை பாருங்கள். காடை வந்து இந்த கவர் அந்து போயிருக்கான்னு மெயினாக பாருங்கள். இந்த காடை வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் பட்டும் படாமல் இருக்கணும்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அம்மா இப்போ செட்டில் காடம் தூக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள், அது ஒரு காரணம். இன்னொன்று பிக்கரை கட்ட ஓட்ட விழுந்துருக்கான்னு பாருங்கள். சாதா தறியாக இருந்தாலும் ராபா சரியாக இருந்தாலும் பிக்கரை கட்ட ஓட்ட விழுந்ததுன்னா நாடாவும் பிடிச்சி விடும். பிடிச்சி விடுமோ உங்களுக்கு ஓரத்தில் இல பூந்து போச்சுன்னா நாடா அடிக்கும். இது தளபதி, இதில் பூந்து போனால் கொக்கி வாட்டுன்னு சொல்லுவோங்கண்ணே. அதே நீங்கள் சாதா தறியில் பூந்து போனால் இலையை அடிச்சிட்டு போயிடும். அதனால் இலையை அடிச்சு போகும், பேட்டில் ஓரத்தில் இலையே நிற்காது. இதுதான் அந்த காரணம். நல்லா பாருங்கள், பிக்கர் கட்டையை மெயினாக பாருங்கள். ரெண்டாவது பிக்கர் கட்டை புஷ்ஷு பாருங்கள். இந்த பிக்கர் கட்டை புஷ்ஷு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காட்டும். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி கரெக்டாக இருக்கணும், இல்லை லொடலோட நாடும். நான் ஒவ்வொரு ஏரியாவுக்குலாம் போய் பார்த்துருங்க, புஷ்ஷே இல்லாத தறி ஓடும். நாடா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பாட்டம் நெளியும். நாடா வந்து கம்பல்சரி நெளிகிற வரைக்கும் தறியில் இடக்கு பண்ணுறோம். நாடா போட்டால் நேராக போகும். இதான் வேணும். குசு போயிருக்கான்னு பாருங்கள், பிக்கர் கட்டை ஓட்ட விழுந்துருக்கான்னு பாருங்கள். இதனுடைய இதெல்லாம் பார்த்துட்டு காடம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு காடம் கட்டுற வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு தாட்டி ரெண்டு தாட்டி பாருங்கள். அப்புறம் ஒரு நண்பர் வந்து புதுநாடா போட்டால் நாடு அடியில் காயமாகுது அப்படின்னு இருக்கு. அப்படி சாதா தறியாக பாக்ஸானு தெரியல, இருந்தாலும் அதுக்கு உண்டான விளக்கம். பாக்ஸாக இருந்ததுன்னா கம்பல்சரி பாக்ஸை கட்டிட்டு போய் நீங்கள் ஓவர் ஆயில் பண்ணி போடுங்க. ஓவர் ஆயில் பண்ணி போட்டிங்கன்னா தான் நீங்கள் நாடா புதுசு வாங்கி. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ராபர்ஸில் 4 நாடா வாங்கி போட்டோம்னா நாடாவே இன்றைக்கி 1000 ரூபா வருது. 4 நாடா இதெல்லாம் பைப்பர் இதெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா 2 ரூபா வந்துடும். இதே மரநாடா வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பைப்பர் இது வந்து 2 ரூபா, மரநாடா வாங்கி போட்டிங்கன்னா 1000 ரூபா வந்துடுது. அந்த 1000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணி பாக்ஸை நீங்கள் ஓவர் ஆயில் பண்ணாத நீங்கள் போட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து நாடா தேஞ்சு மறுபடியும் உங்களுக்கு செலவு தான். அதனால் நீங்கள் கம்ப பாக்ஸ் ஓவர் ஆயில் பண்ணால் மிஞ்சி போனால் ஒரு 300 to 400 rupees செலவாகும். அதையும் செஞ்சு போட்டிங்கன்னா அடுத்து ஒரு 3-4 வருஷத்துக்கு உங்களுக்கு நாடாவாக இருந்தாலும் சரி பாக்ஸாக இருந்தாலும் அது பாடு ஓடிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு நண்பர் வந்து சாதா தெரியல இதில் தாரில் கட்டாதுன்னு கேட்டிருக்காப்பீங்க. இந்த இடத்துல இல்லை உங்களுக்கு முள்ளு செட்டி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறல்ல, நீங்கள் ஏதாவது முள்ளு கிள்ளு கழட்டினீங்களா அல்லது முள்ளு புதுசாக வாங்கி போட்டிங்களான்னு பாருங்கள். இது வந்து எந்த அளவுக்கு மேலே இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தாரில் கட்டாகும். இலை வந்து கீழே போச்சுன்னா தாரில் கட்டாகாது, அதே மேலே போச்சுன்னா உங்களுக்கு தாரில் கட்டாகும். அது ஏன் தாரில் கட்டாகும், இந்த இடத்துலையே கட்டாகும், இந்த இடத்துலையே கட்டாகும். இந்த இடத்துல வந்து பாக்ஸ் டைட்டாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே டைட்டு பிடிச்சதுனா தான், இந்த இலை வந்து டைட்டு பிடிச்சதுன்னா இங்கே இது அழுத்தும் போது தாரில் கட்டாகும். இந்த இடத்துலையே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு நண்பர் வந்து ஜரிக தாரை வந்து ஜரிய தாரில் கட்டாகுது அப்படின்னு கேட்டிருக்காப்படி, அதுக்கு இதே விளக்கம் தான், இதுக்கு அதே விளக்கம் தான். நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் அல்லவாறு போட்டிருப்பீங்க, சாதா தெரியினா இந்தாண்டி அந்தாண்டி வார் ஒட்டுக்காக போகும், இந்தாண்டி அந்தாண்டி ஒரே வார் போகும். நாடை அடிச்சதுன்னா வார் இப்படி வந்து நிற்கும், அந்தாண்டை போய் அடிச்சதுன்னா அதே மாதிரி நிற்கும். இந்த இடத்துல நீங்கள் பிட்டு துணி கட்டியிருக்கேன்னு பாருங்கள், பிட்டு துணி கட்டியிருக்கான்னு பாருங்கள், எல்லாம் டைட்டாக வருதான்னு பாருங்கள். நீங்கள் தறி இப்படி வாட்டு விட்டுங்க, இப்படி விட்டுட்டு பார்த்தீங்கனாவே இந்த இலை இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இலை இழுத்து அப்படியாவது ஒரு வகையாக வரணும். இலை வராமல் இருந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பொட்டியில் வந்து டைட்டாக இருக்கான்னு பாருங்கள், பிட்டு துணி கட்டியிருக்கீங்களா அது டைட்டு பிடிக்குதான்னு பாருங்கள். இதுதான் காரணம், வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன், ஒரு நண்பர் வந்து ஜரிய நாடாவிலும் தாரில் கட்டாவும்னு ஒரு கமலில் கேட்டிருந்தா அப்படி, அவருக்கும் அதே விளக்கம் தான். இந்த இது மட்டும் நீங்கள் டைட்டாக இருக்கான்னு பாருங்கள், இது டைட்டாக இருக்கு எப்பவுமே. இப்போ நம்மளை எப்படி ஒரு 4 பேர் இழுத்து பிடிச்சா நம்ம இழுத்துமோ பொசுக்குன்னு விட்டானோ ஒரு அது மாதிரி தான். இது வந்து டைட்டாக இருக்கக்கூடாது, நாடாக மட்டும் பாக்ஸில் கம்பல்சரி டைட் வைக்கவே கூடாது. ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வர வரைக்கும் தான் தறி நல்லா கூட தறியில் தேய்மானம் கம்மியாகும். இதுதான் பாருங்கள், மறுபடியும் உங்கள் தறியில் செஞ்சு பார்த்து நீங்கள் அடுத்த கமலில் கேளுங்க. அப்புறம் ஒரு நண்பர் வந்து பொட்டியில் எல்லாம் தாரில் கட்டாகுது அப்படின்னு, அப்படி பாக்ஸில் நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், பாக்ஸில் வந்து தாரில் கட்டாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு, இந்த செட்டில் மரத்தோடு இந்த பாக்ஸு கீழாக இருக்கான்னு பாருங்கள், இந்த செட்டில் மரத்தோடு இந்த பாக்ஸு கீழாக இருக்கான்னு பாருங்கள். இந்த தகுடு இந்த வந்து கீழாக இருந்ததுன்னா தாரில் கட்டாகும். ரெண்டாவது நீங்கள் பாக்ஸ் ஏதாவது புதுசாக போட்டிங்களா, பாக்ஸ் ஓவர் ஆயில் பண்ணிங்களான்னு பாருங்கள். இப்படியே புதுசாக போட்டு ஓவர் ஆயில் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் அதாவது இது வந்து ஃபுல் டைட் வச்சுருக்க மாட்டாங்க, ஓட ஓட என்ன ஆகும், இந்த பிளேட் வெளியே வந்திருக்கும். நல்லா பாருங்கள், இந்த பிளேட் வெளியே வந்ததுன்னா நாடா வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, தாரில் கட்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக வந்து பிக்கர் கட்டை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கல, பிக்கர் கட்டை வந்து ஓட்ட விழுந்திருக்கான்னு பாருங்கள். பிக்கர் கட்டை ஓட்ட விழுந்ததுன்னா அதில் போய் நாடா ஒட்டியும், ஒட்டி எழுதுறோமா நாடா நெளியும் போது கரெக்டாக அந்த பிளேட்டில் போட்டு தாரில் கட்டாகும். இதுதான் காரணம், நான் சொன்ன மூணையும் பாருங்கள், பாக்ஸு கீழாகவும் இருக்கான்னு பாருங்கள், ரெண்டாவது வந்து பிளேட்டு வெளியே இருக்கான்னு பாருங்கள், மூணாவது பிக்கர் கட்டை ஓட்ட விழுந்திருக்கான்னு பாருங்கள். பிக்கர் கட்டை ஓட்ட விழுந்ததுன்னா பிக்கர் கட்டை நீ உங்கள் வந்து வெட்டி போட்டு ஏற்கனவே பிக்கர் கட்டை சென்டர் வைக்கிறது உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். பிக்கர் கட்டையை வெட்டி சென்டர் வச்சு நீங்கள் போட்டுவிட்டிங்கன்னா தறி அப்படியே பூச்சாட்ட கூட கைவார் ரவுண்ட் ரூஸ் விடலாம், எந்த அளவுக்கு கைவார் ரூஸாக வச்சு ஓட்டுறோமோ அந்த அளவுக்கு தறி நல்லா ஓடும். இதான் நீங்கள் உங்கள் தறியில் பாருங்கள். அப்புறம் ஒரு நண்பர் வந்து 54 reed 54 pick போட்டு 2x40 ஓடுது, சரியான படிக்கு ஓட காடமையெல்லாம் எழப்போகுதுன்னு நான் இவங்களுக்கு காடம் கட்டுற வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த செட்டில் பட்டும் போடாமல் இருக்கணும் கம்பல்சரி வீடியோ, இந்த காடம் அது மாதிரி போட்டுட்டு கட்டிட்டு நீங்கள் பாருங்கள். இன்னொன்று, எல்லாமே இன்னைக்கு வந்து 2 parties ஓயில் முக்காவாசம் வருது, ஓயில் முக்காவாசம் வருது அப்படின்னாவே இந்த இலை புருட்டு புருட்டாக இருக்கான்னு பாருங்க, புருட்டு புருட்டாக இருந்ததுன்னா 54 reed கம்பல்சரி ஓடாது, ஏன்னா இலையை உரிச்சு உரிச்சு விடும். இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கை கொண்டை கழட்டிட்டு போங்க, கை கொண்டை கழட்டிட்டு போய் ஆசிரியர் பட்டில் போய் இந்த மாதிரி இலையை மெல்லுது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் சொல்றதுல இலையை மெல்லுது அப்படின்னு சொல்லுங்க, இலையை மெல்லுது அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். பண்ணை வந்து டைட் வரக்கூடாது ஓரளவுக்கு. இப்படி நம்ம ரெண்டு கேள்வி இப்படி பிடிச்சி ஆடினோம்னா ஒரு நூலாவது ஆடணும் பண்ணை. நீங்கள் ஒரு தெருல பார்த்தீங்கன்னா பண்ணை வந்து கை கொண்டு இப்படி முட்டிகிட்டு இருக்கும், பண்ணை அந்த பக்கம் போகாது, இல்லைன்னா இந்த பக்கம் வராது, அந்த மாதிரி முட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கை கொண்டு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி இலை உரிச்சு உரிச்சு போகுது அப்படின்னு, இலையை மென்று போகுதுன்னு ஆசை பண்ண சொன்னீங்கன்னா கொஞ்சம் குளம் வச்சு கொடுப்பாங்க, குளம் வச்சுன்னா கொஞ்சம் ரூஸ் வச்சு கொடுப்பாங்க, ரூஸ் வச்சு கொடுத்தாங்கன்னா நீங்கள் போட்டு நான் எப்படி உங்களுக்கு காடை செட்டிங்ஸ் சொன்னனோ அதே மாதிரியே நீங்கள் பாருங்கள். காடை செட்டிங்ஸ் இந்த மாதிரி நேராக இருக்குதுன்னு நேருக்குமே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த செட்டிங்ஸு நேராக இருக்கணும், அதே மாதிரி செட்டில் பட்டும் படாமல் தான் இருக்கணும், ரொம்ப கீழே அழுத்தி கட்டக்கூடாது, ஏன்னா காட்டணுங்கும் போது கீழே அழுத்தி கட்டினீங்கன்னா இலை உரியும். ரெண்டாவது தறி நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள், செட்டில் பட்டும் படாமல் இருக்கும் அந்த காட்டமும் அதே மாதிரி இருக்கணும். ரெண்டாவது கீழ் கொக்கியில் தவணை கொக்கியில் முதல் காடை வந்து 4வதுல போடுங்க, ரெண்டாவது காடை 7வது ஓட்டையில் போடுங்க, கீழே காட்டுறேன் பாருங்கள்.
இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் செட்டு பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலாவதில் போட்டிருக்கோம். ரெண்டாவது செட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 போட்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து உங்கள் தறியில் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாவு கட்டியிருக்க மாட்டீங்க, மேசரி கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்க யாராவது கட்டியிருப்பாங்க. நான் சொல்கிற செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்து நான் சொல்கிற காடம் கட்டுற அமைப்பு உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் போய் பாருங்கள் எப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலை செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாக போய்ட்டு. பெரிய வேலையே கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் நுணுக்கமாக செஞ்சால் ஒரு அரை மணி நேரத்தில் தறி விடும். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு அடுத்த டவுட்னா கமாண்ட் கேளுங்க. அப்புறம் நாடா வந்து போமோ ஆப்போசிட்டில் போய் சலாரன் அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ அந்த நாக்பழம் வந்து ஆடுதான்னு பாருங்கள். இந்த நாக்பழவை தொலைன்னு ஆடும், டைட்டாக இருக்கும் அந்த நாக்பழவை. இந்த நாக்பழம் வந்து தொலைன்னு ஆடுதான்னு பாருங்கள். நாக்பழம் ஆடுச்சுன்னா இந்த நாடா அப்படி வெளியே வருங்க, காட்டுக்கணு கிட்ட காட்டு. இந்த நாடா அப்படி வெளியே வரும்போது இந்த நாக்பழவை வெளியே போகும். வெளியே போகும்போது பண்ணையில் போட்டு நாடா அந்தாண்டா சலாரன் அடிக்கும். நல்லா நுணுக்கமாக பாருங்கள், இந்த நாக்பழவை ஆடக்கூடாது. நீங்கள் பிளைன் தறி தான் கேட்டிருக்கீங்க, சாத தறிக்கு இந்த நாக்பழவை ஆடுதான்னு பாருங்கள், அது ஒரு மிஸ்டேக்கு. ரெண்டாவது நாடா செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நாடா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் இருக்கும் பண்ணைக்கு, இப்படி ஆடும். இந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது. நீங்கள் வந்து அது என்ன, நான் ஏற்கனவே உங்களுக்கு கை கொண்டு செட்டிங்ஸ் போட்டிருக்கல, இந்த இடத்துல வாறு கொடுத்து இங்கே காட்டுக்கணும். இந்த இடத்துல வாறு கொடுத்து இந்த நாடாவை கரெக்டாக செட் பண்ணணும். அதே மாதிரி பண்ணை இப்படி வெளியே வந்து இந்த நாடா இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கை கூண்டு வார் இருந்ததுன்னா எடுத்துடணும். அப்படி சப்போஸ் வார் இல்லை அப்படின்னா கட்டு, சப்போஸ் வார் இல்லை அப்படின்னா இந்த கை கூண்டை கொண்டி கொடுத்து ஒரு வாருக்குன்னா வெட்டிட்டு வந்துடுங்க. இதை வெட்டிட்டு வந்து போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து கம்பல்சரி நாடா வந்து நெறியாது, நாடா ஆப்போசிட்டில் போய் சலார் நடிக்காது. மெயின் காரணம் இதே தான். இதை பார்த்தீங்க கேட்டிருக்கேன், அப்படி தறி செட்டு வந்து போடுறது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்டர்பிக் தறியை பற்றி போடுறேன் அப்படின்ட்டு, அண்டர்பிக் தறிக்கு நான் வந்து தறி ரெடி இடம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இடம் ரெடி பண்ணி நானே ஒரு தறியை வாங்கி, ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய பற்றங்கிறதுனால நான் வந்து தறி நிறுத்தி வச்சு உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கிறேன். வெளியில் போய் ஒருத்தர்கிட்ட போய் தறி நிறுத்தி நான் வீடியோ எடுக்க முடியாது, அது சாத்தியப்படாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த மனப்பக்கம் வராது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தறி செட்டிங்ஸ் இந்த தறியும் சரி அண்டர்பிக் தறியும் சரி உங்களுக்கு நான் இடம் ரெடி பண்ணியிருக்கிறேன். கம்பல்சரி 1 to 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வீடியோ போடுறேன். பொறுமையாக இருக்கு. கை உதறது வந்து கேட்டிருக்கிறீங்க, கை உதறது ஏதோ முந்தானதான் உங்களுக்கு வீடியோ நான் போட்டேன். இந்த கை வந்து இப்படி அடிச்சுதான் இப்படி இப்படி ஆடுதா இப்படி அதுதான் உதறதுங்க. இந்த ஸ்ப்ரேங் உங்களுக்கு லூஸாக இருக்கும், கை ஸ்ப்ரேங். இந்த ஸ்ப்ரேங் காட்டுங்க, இந்த ஸ்ப்ரேங்க, இந்த ஸ்ப்ரேயிங் வந்து ரூஸாக இருந்ததுன்னா கை உதறும், கை அடித்து அடி அடிக்கும். ரெண்டாவது கை டபுள் அடி அடிக்கும், கை டபுள் அடி அடித்ததுனாவே இது வந்து ரூஸாக இருக்குன்னு. இன்னொன்று தறி ஓடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொத்து பொத்து பொத்துன்னு சவுண்டு வரும். தறி இந்த தறி பார்த்தீங்கன்னா எல்லா தறி ஓடும்போது சவுண்டு வராது, இந்த தறி மட்டும் ஓடும்போது பார்த்தீங்கன்னா பொத்து பொத்துன்னு சவுண்டு வரும். அந்த பொத்து பொத்துன்னு சவுண்டு வரது காரணம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்ல பார்த்தீங்களா, உருளை போயிட்டு கீழே இருந்ததுன்னா இந்தந்த மிஸ்டேக் வருண்ணே. அந்த உருளை போயிட்டு கீழே இருந்ததுன்னா பொத்து பொத்துன்னு சவுண்டு, கையை அடிச்சு அங்கே அடி அந்த ஜட்டியில் அடித்த உடனே அப்படியே ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு அடி அடிக்கும். இதுதான் மிஸ்டேக் கை உதறது காரணம். நான் சொல்கிற மிஸ்டேக் உங்கள் தறியில் இருக்குதான்னு பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாட்டு மறுபடியும் அதனால் கமாண்டில் கேளுங்க. அப்புறம் ஒரு நண்பர் வந்து தறி ஓர ஓட பாக்ஸ் ஏறி ஏறி இறங்குது அப்படின்னா, அதாவது வைப்ரேஷன். நான் உங்களுக்கு ஏற்கனவே பாக்ஸ் மட்டம் கட்டுறத வீடியோவில் போட்டிருக்கிறேன், பாக்ஸ் மட்டம் கட்டுறது எப்படி அப்படின்ட்டு அதில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பாக்ஸ் ஏறி ஏறி இறங்குது அப்படின்னா இப்படி தறி நிற்குதுன்னு வச்சுக்கிங்க, நல்லா பாருங்கள் தறி பின்னாடி சாஞ்சு நிற்குது, அப்படி இறங்குது தறி இப்படி சாஞ்சு நிற்குமோ என்னாகும், இந்த இந்த இது கீழே இறங்கியிருக்கும், இந்த பாக்ஸு கீழே இறங்கியிருக்கும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா இந்த செட்டு இருக்குது பாருங்கள், இங்கே காட்டுக்கணும். இந்த தெராஸ்கை செட்டை வந்து வெளியே நவுத்தணும், அதாவது கீழே இறங்கிச்சு அப்படின்னா வெளியே நவுத்தணும். அதே மாதிரி தறி பின்னாடி மேலே தூக்கி இருந்தது அப்படின்னா இப்படி உள்ளே நவுத்தணும். இந்த ப்ராக்கெட் இந்த செட்டு நல்லா பாருங்கள், இதை தெராஸ்கை செட்டு. நீங்கள் அந்த பாக்ஸ் வைப்ரேஷன் வர்றது காரணமே தான் இந்த போல்ட் இருக்கு பாருங்கள், இது காட்டுங்க. இந்த போல்ட்டை ரூஸ் விட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கழட்டிங்க, அந்த பாக்ஸ் மட்டம் கட்டுறதில் வந்து பாக்ஸ் மட்டம் கட்டுற வீடியோவில் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கிறேன், இதுதான் மிஸ்டேக்ன்ட்டு. உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகுது நான் சொல்கிறத, நீங்கள் 10 நிமிஷம் தறி நின்னாலும் சரி அதை கழட்டி விட்டு செஞ்சு பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் தள்ளி வச்சிங்கன்னா ஒன்றும் அதிகமாக கீழே இறங்கும், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் எந்த பக்கம் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் ஃபேனர் கையில் எடுத்து செஞ்சீங்கன்னா தான் மைண்டில் வந்து வேலையே புரியும். இதெல்லாம் நீ நான் சொன்ன மிஸ்டேக்லாம் உங்கள் இதில் இருக்கான்னு பாருங்கள்.
ரெண்டாவது நான் சொன்னதெல்லாம் செஞ்சு பாருங்க. நம்மளுடைய வேலை நாம தான் செஞ்சுக்கணும். இன்னொரு ஆளை எதிர்பார்த்துட்டு நம்ம தறி நாம நிறுத்தி வைக்கிறது மிக மிக ஒரு தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து மேஸ்திரியா இருக்கும் போது ஒருத்தர் தறி ஓட்டிட்டு இருந்தேன். நான் இப்போ மேஸ்திரி தடவை 18-20 வருஷமா இருந்தேங்க. தறி ஓடுறவர் வந்து ஒரு தறியில ரிப்பேர் அப்படின்னா செய்ய மாட்டேன் அப்படி. என்னம்மா அப்படியே சம்பளம் வாங்குற அப்படி இல்லை அவர் செய்யிட்டு அப்படின்பா அப்படி. நமக்கு அது ஒன்றும் பெருமை. ஆனால் இன்னைக்கு அவர் தறி வாடகைக்கு எடுத்து ஓடுறாரு. இன்னைக்கு தறி வாடகைக்கு எடுத்து இன்னைக்கு அவர் பண்ணுற ஒரு வேலைன்னா அடுத்தவங்கிட்ட எதிர்பார்த்து நிற்கிறாங்க. இதுதான் நாம் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஒருத்தர் வராங்களோ அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்குறோமோ சம்பளம் கொடுக்குமோ அது நம்ம தேவையில்ல. தொழில் நம்பளுது அப்படின்னு நாம் செஞ்சோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே மைண்டில் ஏறிடும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் தறியில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பாட்டு ஏதாவது டவுட்னா அடுத்த கம்மாளில் கேளுங்க. வாழ்த்துக்கள்.